வணக்கம் நேர்களே. இளங்காலை வேளை பூமகளின் உச்சி திலகமாய் உதிக்கின்ற கதிரவன், இசைப்பாடி பறக்கின்ற புள்ளினங்கள், அசைந்தாடி சிரிக்கின்ற பொன் மலர்கள், இவற்றின் நறுமணத்தை தாங்கி வரும் இளம் தென்றல், இவை அனைத்தும் காலை பொழுதின் இனிமையை கூட்டிட. நேர்களே, உங்களின் உள்ளங்கள் மகிழ, இல்லங்கள் சிறக்க, எண்ணங்கள் இனிக்க, இந்நாள் வாழ்வில் ஒரு பொன்னாளாய் விளங்க வாழ்த்துக்கள் கூறி புதிய தொலைக்காட்சியின் காலை தென்றல் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி. நிகழ்ச்சியின் துவக்கமாக திருக்குறள். இன்னைக்கு நிகழ்ச்சியில நான் உங்களுக்காக சொல்ல போற குறள் பெருமை அதிகாரத்துல 972 குறள். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்புவா செய்தொழில் வேற்றுமையான். இதுக்கு என்ன அர்த்தம்னா, பிறப்பால அனைவருமே சமம், இருந்தாலும் ஒருத்தவங்க செய்யக்கூடிய அந்த தொழில் வேலையில் அவர்கள் காட்டக்கூடிய அந்த திறமையினால் மட்டுமே தனித்தன்மையுடன் இருக்க முடியும். அதுதான் இதுக்கான அர்த்தம். எப்போதுமே நம்மளோட நம்ம செய்யக்கூடிய அந்த வேலையில நம்ம ஒரு தனித்தன்மையோட இருக்கும் போது உலகமே நம்மளை திரும்பி பார்க்கும் இல்லையா. எத்தனையோ குரல் இருந்தாலும் இன்னைக்கு நான் இந்த குரலை ஏன் உங்களுக்காக சொல்றேன்னா, இந்த குரலுக்கும் இன்றைய தினத்தோட சிறப்புக்கும் ஒரு இணைப்பு இருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? வரலாறு என்பது வந்து போனவர்களின் தொகுப்பு அல்ல, சாதனைகளை தந்து போனவர்களின் தொகுப்புன்னு சொல்லுவாங்க. ஆமா, இன்னைக்கு பல்வேறு துறைகள் பல சாதனைகளை புரிஞ்சுக்கிட்டு இருக்குன்னா அதுக்கு அடிப்படையான காரணம் அந்தந்த துறைகளில் வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளர்கள். இது ஆணித்தனமான உண்மை. நேர்களே, இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் தெரியும், தொழிலாளர் தினம் உழைப்பாளர்களுக்காக ஒரு தினம், அதுதான் உழைப்பாளர் தினம். வரலாற்று சுவடுகளை நம்ம புரட்டி பார்க்கும் போது இதற்கு காரணம் என்ன சொல்றாங்கன்னா, மேற்கு நாடுகள் 18 மற்றும் 19 நூற்றாண்டுல வந்து அங்க இருக்கக்கூடிய வேலை ஆட்களை கிட்டத்தட்ட 12 to 18 மணி நேரம் வேலை செய்ய சொல்லி கட்டாயப்படுத்திருக்காங்க. அதையெல்லாம் எதிர்த்து பல போராட்டங்களை செஞ்சு உழைக்கக்கூடிய நேரம் 8 மணி நேரம் தான் அப்படிங்கறத வரையறுத்து அதற்கான உரிமையை பெற்ற நாள் தான் இந்த மே தினம். அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த ஒரு விஷயத்தோட நமக்கு அலைத்தண்டலின் முதல் பகுதியாக மனசில் பூமலரும் பார்க்க போறோம். இன்னைக்கு மனசில் பூமலரும் நிகழ்ச்சியில கீதா ரகு நாகு அவர்கள் விருந்தோம்பல் பத்தி பேச போறாங்க. என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். விருந்தோம்பல், இன்னைக்கு நம்ம வந்து விருந்தோம்பலை பத்தி பேச போறோம். எனக்கு ரொம்ப பிடிச்ச டாபிக் அது. ஹாஸ்பிட்டாலிட்டி, வார்ம்த், ரொம்ப பியூட்டிஃபுல்லான விஷயம் விருந்தோம்பலுங்க. நம்ம வந்து என்னைக்குமே நீங்க யோசிச்சு பாருங்க, நம்ம லைஃப்ல என்ன ஞாபகம் வச்சிருப்போம், நம்ம என்ன பேசணும், என்ன சாதிச்சோம், என்ன மார்க் வாங்கணும், அதெல்லாம் கூட மறந்துடுவோம். இன்னொருத்தவங்க வந்து நம்மளுக்கு வந்து என்ன டிஸ்கஸ் பண்ணோம், இல்லை என்ன மாதிரி ஒர்க் பண்ணோம் சேர்ந்து, அதெல்லாம் கூட மறந்துடுவோம். ஆனால் ஹவு சம்படி மேட் அஸ் ஃபீல், நம்மளை எப்படி ஃபீல் பண்ண வச்சாங்க, எப்படி உணர்வோட ஒருத்தவங்க உபசரிச்சாங்க, எவ்வளவு அன்பா இருந்தாங்க, எவ்வளவு பிரியமா இருந்தாங்க, என்ன வார்த்தைகள் வந்து அழகா சொன்னாங்க, அதை வந்து மறக்கவே மாட்டோம். ஸோ நம்ம எல்லாருமே வி ஆர் ஹியூமன் பீயிங்ஸ். ஹியூமன் பீயிங்ஸுக்கு வந்து அந்த வார்ம்த், விருந்தோம்பல், ஹாஸ்பிட்டாலிட்டி இதெல்லாம் தான் என்னைக்குமே நம்மளோட மெமரியில வந்து நிற்கும். அதைத்தான் நம்ம விரும்புவோம். இப்ப நிறைய வீடுகள்ல பாத்தீங்கன்னா, எங்க ஊர்கள் எல்லாம் இப்ப கல்யாணங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா, நின்னு நாங்க எல்லாரையும் வாங்கன்னு சொல்லணும், வாசல்ல வாங்க வாங்க வாங்கன்னு சொல்லிக்கிட்டே இருப்போம்.
வெளியில இருந்து புதுசா வர்றவங்களுக்கு அது ரொம்ப வித்தியாசமா இருக்கும். ஏன்னா எங்க இதுல நுழையும் போது எல்லாருமே, அது சின்ன குழந்தையா இருக்கலாம், வயசானவங்களா இருக்கலாம், யாரா இருந்தாலும் எல்லாரையும் நாங்க பர்சனலா ஒரு ஐ கான்டாக்ட் வச்சு வாங்கன்னு சொல்லணும். இல்லாட்டி எங்க இதுல அது ஒரு குறையா சொல்லுவாங்க, வரும்போது வாங்கன்னே கேட்கல அவங்க அப்படின்னு. அதே மாதிரி சாப்பிட கூட்டிட்டு போகும்போது நாங்க வந்து எங்க ஊர்களில் வந்து பொண்ணு மாப்பிள்ளையோட ஸ்டேஜில் நின்றுட்டு சாப்பிட போங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. யாரும் சாப்பிட போக மாட்டாங்க பந்திக்கு. நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் தான் கூட்டிகிட்டு போகணும், வாங்க சாப்பிட அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது கூடவே தான் இருக்கணும். ஸோ இந்த ஸ்டேஜில் இருக்கிற பழக்கங்கள்லாம் எங்கள் கல்யாணங்களில் கிடையாது. நாங்கள் வாங்கன்னு சொல்கிறதும், அவங்கள உபசரித்து வாங்கன்னு சாப்பிட கூட்டிகிட்டு போகிறதும், சாப்பாடு அப்போ எங்கள் சொந்தக்காரங்கள்லாம் அந்த இலையில வந்து பந்தி விசாரணைக்குன்னே இருப்பாங்க. அந்த பந்தி விசாரணையில் வந்து இலையில என்ன இருக்கு இல்லைங்கிறத பார்த்து கேட்டு வைக்கிறதும், இதுதான் திரும்பி வரும்போது எங்கள் கல்யாணங்கள் அட்டன் பண்ணவங்க எல்லாரும் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, உங்கள் இதில் உபசரிப்பு அவ்வளோ நல்லா இருந்தது, அவ்வளோ நல்லா எல்லாரையும் வாங்கன்னு கேட்டாங்க, அவ்வளோ நல்லா பர்சனலாக பார்த்துக்கிட்டாங்க, ஒன்று பட எல்லாருமே இதை சொல்லுவாங்க. அப்போ அவங்க மனசில் நின்னது அந்த கல்யாணம் எவ்வளோ கிராண்டாக இருந்தது, எவ்வளோ பூ அலங்காரம் பண்ணியிருந்தாங்க, எவ்வளோ நகை போட்டிருந்தாங்க, எவ்வளோ கூட்டம் வந்தது, அது அவங்க மைண்டில் இல்லை. அப்போ எல்லார் மைண்ட்லேயும் என்ன இருக்குது, கண்டிப்பாக எவ்வளோ நல்லா விசாரிச்சாங்க, எவ்வளோ நல்லா உபசரிச்சாங்க. ஸோ அந்த விருந்தோம்பலுங்கிறது, அந்த ஹாஸ்பிட்டாலிட்டிங்கிறது அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஆஸ்பெக்ட், அவ்வளோ ஒரு முக்கியமான ஆஸ்பெக்ட், அது அவ்வளோ ஒரு பர்சனலான ஆஸ்பெக்ட். அப்போ நம்ம ஒருத்தவங்களை வந்து வாங்கன்னு வீட்டுக்கு கூப்பிடும்போது அவங்கள அவ்வளவு நல்லா நம்ம உபசரிக்கணும். எங்கள் அம்மா வந்து எப்பயுமே சொல்லுவாங்க, எல்லாரும் வீட்டுக்கு வர்றதுக்கு நம்ம வந்து கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு. ஸோ நம்ம வந்து எந்த ஆஸ்பெக்ட்லேருந்து ஒன்றை பார்க்குறோமோ, எந்த மைண்ட் செட்லேருந்து நம்ம ஒன்றை பார்க்குறோமோ, அது பிரகாரம் தான் நம்ம நடந்துக்குவோம். சின்ன வயசுலேருந்து எங்கள் அம்மா இப்படியே சொன்னதுனாலேயோ என்னமோ, எல்லாரும் வர்றதுக்கு நம்ம கொடுத்து வச்சுருக்கணும் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி வளர்ந்ததுனாலேயோ என்னமோ, நாங்கள் வந்து வீட்டுக்கு யார் வந்தாலுமே ரொம்ப ஹாஸ்பிட்டபிளாக, அவங்க சாப்பிட்ற வரைக்கும் நான் சாப்பிட மாட்டோம், நாங்கள் யாருமே எங்கள் வீட்டில் வந்து நம்ம சர்வ் பண்ணும்போதோ அவங்கள கவனிச்சிக்கும் போதோ பர்சனலாக எடுத்து சர்வ் பண்ணுறது கவனிச்சிக்கிறது, அவங்க சாப்பிட்ற வரைக்கும் நம்ம சாப்பிட்றது கிடையாது, அவங்களோட கம்ஃபர்ட் பார்க்கறது, வந்த உடனே உடனே அவங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுக்கறது, அதுக்கப்புறம் காஃபி டீ வேணுமான்னு கேட்டு கொடுக்கறது, ஒவ்வொன்றும் நம்மளோட அந்த வார்ம்த், உபசரிப்பு அண்ட் பர்சனல் கேர், அட்டென்ஷன். அவங்க வந்து நம்மளோட பேசிகிட்டு இருக்கும்போது அந்த நேரத்தில் நம்ம வந்து டிஸ்ட்ராக்டடாவோ வேறு எதை பற்றி அவங்க இருக்கிறத நம்ம வாட்சை பார்த்துக்கிட்டோ ஃபோனை பார்த்துக்கிட்டோ இருந்தோம்னா அவங்களுக்கு நம்ம அதை அந்த டைமில் அவங்களுக்கு அதை நம்ம கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்கல. அவங்க அந்த நேரத்தில் நம்மளை வந்து மரியாதை பண்ணி நம்ம வீட்டுக்கு வர்றவங்க யார் வந்தாலும் வயசில் பெரியவங்க சின்னவங்கன்னு கிடையாது, அதே மாதிரி ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸில் சின்னவங்க பெரியவங்கிறது கிடையாது, எல்லாருமே முக்கியமானவங்க. அவங்க எல்லாருக்குமே நம்ம வந்து ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்மளோட டைம் அண்ட் அட்டென்ஷன் ஃபஸ்ட்டு நம்ம கொடுக்க வேண்டியது நம்மளோட டைம் அண்ட் அட்டென்ஷன், அந்த டைம் அண்ட் அட்டென்ஷன் அவங்களுக்கு கொடுத்து அவங்கள வந்து அவங்க எதுக்காக வந்திருக்காங்கன்னு நம்ம கேட்டு நம்ம முடிஞ்ச ஹெல்ப்பை பண்ணி அவங்களுக்கு நல்ல ஹாஸ்பிட்டாலிட்டி பண்ணி உபசரிப்போட அவங்களுக்கு நம்ம பண்ணோம் அப்படின்னா அது என்றைக்குமே வந்து அவங்க வாழ்க்கையிலையும் என்றைக்குமே ஞாபகமாக வச்சுக்குவாங்க, நம்ம வாழ்க்கையிலையும் அது நமக்கு நிறைய சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுக்கும். இதெல்லாம் நம்ம பண்ண பண்ண தான் வி பிகம் பெட்டர் ஹியூமன் பீயிங்ஸ். நம்ம வந்து வாழ்க்கைங்கிறது உணர்வு பூர்வமான ஒரு விஷயம். அந்த உணர்வு பூர்வமான வாழ்க்கையை நம்ம உணர்ச்சிகரமாக ஒன்று ஒன்றையும் உணர்ந்து செய்யும் போது, உணர்ந்து வாழும்போது நமக்கு அதிலிருந்து இன்னும் வேல்யூ நிறைய டிரைவ் பண்ணுவோம், இன்னும் நமக்கு அதிலிருந்து நிறைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். இதை வந்து நம்ம டீப்பராக நம்ம பேருக்கு எதுவுமே பண்ணவே கூடாது. ஒருத்தவங்க வந்தால் அவங்களோட உபசரிப்போ, அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதோ, அவங்க எப்படா போவாங்கன்னு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கதோ, எதையுமே ஒரு பேருக்கு பண்ணுறதோ, அதுக்கு நம்ம பண்ணாமலே இருந்துட்டு போயிடலாம். நம்மளையும் நம்ம ஏமாத்திக்க வேண்டாம், அவங்களையும் நம்ம ஏமாத்த வேண்டாம். அதுக்கு பதிலாக எந்த விஷயம் பண்ணாலும், அது சின்னதோ பெருசோ, ஒருத்தவங்களோட நம்ம இன்னொரு ஹியூமன் பீயிங்கோட ஒன்று பண்ணும்போது, அவங்க வீட்டுக்கு வரும்போதோ இல்லை நம்ம அங்கே போகும்போதோ, நம்ம ஒரு இன்ட்ராக்ஷனில் இருக்கும்போதோ, ஒருத்தவங்களோட பேசிகிட்டு இருக்கும்போதோ, எதுவுமே நம்ம ஒரு வார்ம் ஃபீலிங்ஸோட, ஒரு குட் ஃபீலிங்ஸோட, நம்மளோட பர்சனல் டைமோட, நம்மளோட இன்வால்மெண்ட்டோட அதை ஒரு காரியத்தை நம்ம பண்ணோம் அப்படின்னா அந்த காரியத்தோட சாட்டிஸ்ஃபேக்ஷனும் நல்லா இருக்கும், அவங்களுக்கும் நல்லா இருக்கும், நமக்கும் நல்லா இருக்கும். அந்த காரியம் பண்ணுறதாத ரிசல்ட்டும் நமக்கு ரொம்ப நல்லா இருக்கும், அவங்களுக்கும் நல்லா இருக்கும், நமக்கும் நல்லா இருக்கும். ஸோ எது பண்ணாலுமே ஒரு உணர்வு பூர்வமாக, ஒரு உணர்ச்சியோட, ஒரு இன்வால்மெண்ட்டோட பண்ணுறது எனி டே ஃபார் கிரேட்டர் தேன் ஒரு காரியத்தை பேருக்கு பண்ணுறது. பேருக்கு பண்ணுறதுக்கு நம்ம பண்ணாமலே இருந்துட்டு போயிடலாம். எது நம்ம எடுத்து பண்ணாலுமே ஒரு வார்ம்த்தோட, ஒரு ஃபீலிங்ஸோட, ஒரு குட் ஹார்ட்டடோட, அந்த நல்ல நேச்சரோட நம்ம பண்ணோம் அப்படின்னா
அதுல இருந்து இட் கிவ்ஸ் அஸ் ட்ரெமெண்டஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அண்ட் ஹாப்பினஸ். கண்டிப்பா இன்னைக்கு நீங்க முழுமையா இன்னைக்கு நீங்க இன்னைக்கு இன்னைக்கு உள்ள பொழுதுல நீங்க இதை ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க எது பண்ணாலுமே, ஒருத்தவங்ககிட்ட நீங்க போன்ல பேசினாலும் சரி, நீங்க ஒருத்தவங்களை நேர பார்த்தாலும் சரி, உங்க வீட்டுக்கு நீங்க யாரையாவது இன்னைக்கு இன்வைட் பண்ணாலும் சரி, எங்க எது பண்ணாலும் சரி, நீங்க இன்னைக்கு ஒரு முழுமையா, ஒரு ஹாஸ்பிட்டபிளா, ஒரு வார்மா, ஒரு கம்ப்ளீட் இன்வால்மெண்டோட அதை பண்ணி பாருங்க. அதோட வித்தியாசம் என்னன்னு நீங்களே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்ப்பீங்க. காலை தண்டலின் அடுத்த பகுதியா நம்ம பார்க்க போறது தமிழ் விருந்து. இன்னைக்கு தமிழ் விருந்து பகுதியில சாமிநாத சர்மா குறித்து நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னால ஒரே ஒரு செய்தியை மட்டும் பதிவு பண்ண விரும்புறேன். நம்ம எல்லாருக்குமே தெரியும், மனித நாகரிக வளர்ச்சிக்கு வந்து பின்புலமாக இருப்பவர்கள் வந்து இந்த தொழிலாளர்கள். எத்தனையோ தொழிற்சாலைகள் வந்து இயங்கிட்டு இருக்கு. நம்ம மாநிலத்தில் இருக்கக்கூடிய முதன்மையான தொழிற்சாலைகள்னு எடுத்துக்கிட்டோம்னா பருத்தி ஆலைகள், பட்டு ஆலைகள், செயற்கை பட்டு ஆலைகள், காகித தொழிற்சாலை, சிமெண்ட் தொழிற்சாலை, கனரக இயந்திரங்கள் தொழிற்சாலை, போக்குவரத்து வாகனங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை, இப்படி நம்ம வந்து ஒரு பெரிய பட்டியல் வந்து போட்டுட்டே போகலாம். அத்துணை தொழிற்சாலைகளிலும் இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு வந்து நம்ம நன்றி கடன் பட்டிருக்கோம். நம்ம சாப்பிடுற உணவுல இருந்து போடுற ட்ரெஸ்ல இருந்து பயணிக்கிற வாகனம் வரையிலும் அந்த தொழிலாளர்கள் பங்கு இருக்கு. இந்த ஒரு நினைவு கூந்தலோட நம்ம இப்ப பார்க்க போறது தமிழ் விருந்து படைப்பவர் ஸ்டாலின் குணசேகரன் அவர்கள். பார்க்கலாம். பொதிகை நேயர்களுக்கு வணக்கம். அன்றே சொன்னார் அரிஸ்டாட்டில், மாஜினியின் வீரம் எத்தகையது? மாமேதை கார்ல் மார்க்ஸ் சொல்லி இருக்கிறார் என்பது போன்ற எண்ணற்ற சொற்றொடர்களை சொற்பொழிவாளர்கள் மேடையில் பயன்படுத்துவதை நாம் பார்த்திருக்கிறோம். அது மட்டுமல்ல, சாக்ரட்டிஸ் சொன்னது என்ன, பிளேட்டோவின் கருத்து என்ன என்பது போல உலகம் தழுவிய மாபெரும் தத்துவ ஞானிகள், சிந்தனையாளர்கள், கருத்தாளர்கள், புரட்சியாளர்கள், விடுதலை போராட்ட வீரர்கள், உலகத்தின் மாபெரும் தலைவர்கள், இவர்களது வாக்கியங்களை எல்லாம், இவர்களது வார்த்தைகளை எல்லாம், இவர்களது பொன்மொழிகளை எல்லாம் மேடைகளே நம்முடைய தலைவர்கள் எடுத்துச் சொல்வதை, சொற்பொழிவாளர்கள் எடுத்துச் சொல்வதை பலமுறை நாம் பார்த்திருக்கிறோம். இதுபோன்ற உலகம் தழுவிய பார்வையோடு உலகத் தலைவர்கள், உலக சிந்தனையாளர்கள், உலக கல்வியாளர்கள், உலகத்தை வழிநடத்திய மாபெரும் மனிதர்கள், உலகமே போற்றக்கூடிய ஆளுமைகள், இவர்களெல்லாம் சொன்ன கருத்துக்களை மேடையில் சொல்வதற்கு முதல் காரணமாக திகழ்ந்தவர் நம்முடைய அறிஞர் வே. சாமிநாத சர்மா அவர்கள். தமிழில் சாமிநாத சர்மா அவர்கள் உலகம் பூராவிலும் நடந்து கொண்டிருக்கிற நிகழ்வுகளை எல்லாம் உள்வாங்கிக் கொண்டு அந்த காலத்திலேயே 1930களில் 1940களில் உலகத்தில் வெளிவந்திருக்கின்ற ஆங்கில புத்தகங்கள், தலை சிறந்த புத்தகங்களை எல்லாம் 1-2 நூற்றுக்கணக்கான அசைக்க முடியாத ஆதாரங்களோடு இருக்கக்கூடிய புத்தகங்களை எல்லாம் இந்தியாவுக்கு தெரிவித்து, அதிலும் அவர் வாழ்ந்து கொண்டிருந்த பர்மாவுக்கு வரவழைத்து அதை வாசித்திருக்கிறார். பர்மா பகுதியில் இருக்கக்கூடிய நூலகங்களுக்கு அத்தகைய புத்தகங்கள்லாம் வர வேண்டும் என்பதற்கான முறையிலே சிரத்தை எடுத்து, முயற்சி எடுத்து வரவைத்திருக்கின்றார். அத்தகைய புத்தகங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் தேடி சென்று வாசித்திருக்கிறார். வாசித்தது மட்டுமல்ல, அவர் எழுத தொடங்கி இருக்கிறார். அவரது வரலாற்றில் ஏறத்தாழ மொத்தம் 78 புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். ஒரே ஒரு ஆங்கில புத்தகம், மீதி அத்தனையும் தமிழ் புத்தகங்கள் தான். ஆனால் எத்தகைய புத்தகங்கள் என்றால், கிரேக்க நாட்டிற்கு ஒரு பெரும் தொன்மையான வரலாறு இருக்கிறது அல்லவா, எப்படி இந்தியாவுக்கு ஒரு பெரும் வரலாறு தொன்மை இருக்கிறதோ, பழமை இருக்கிறதோ, அத்தகைய பெரும் வரலாறு கிரேக்கத்திற்கு இருக்கிறது. அந்த கிரீஸ் நாட்டை பற்றி, கிரேக்க பண்பாடு குறித்து, கிரேக்க வரலாறு குறித்து முதல் முதல்ல மிகச்சிறந்த நூல்களை எழுதியவர் வே. சாமிநாத சர்மா அவர்கள். பிளாட்டோவின் கடிதங்கள், பிளாட்டோவின் அரசியல், யுத்த காலத்தில் பிரசங்கங்கள், ராஜதந்திர பிரசங்கங்கள், யுத்த காலத்தில் ராஜதந்திர பிரசங்கங்கள், கிரீஸ் வாழ்ந்த வரலாறு,
என்று நான்கு அரிய புத்தகங்களை, கிரேக்கத்தை பற்றி மட்டுமான புத்தகங்களை அவர் எழுதியிருக்கிறார். இதில் ஒரு புத்தகம் பிளாட்டோவின் அரசியல். இந்த பிளாட்டோவின் அரசியல் என்று சொல்லக்கூடிய புத்தகம், பிளாட்டோ எழுதிய மகத்தான புத்தகம் ரிபப்ளிக். ரிபப்ளிக் என்ற புத்தகத்தை, அது கிரேக்க மொழியில் எழுதப்பட்டிருந்தாலும் ஆங்கிலத்திலே மொழிபெயர்க்கிற போது குடியரசு என்று பொருள்படும்படியான ரிபப்ளிக் என்றுதான் மொழிபெயர்த்திருக்கிறார்கள். ஆனால் வே சாமிநாத சர்மா சாக்ரட்டீஸின் புத்தகங்கள், பிளாட்டோவின் புத்தகங்கள், பிளாட்டோவின் மாணவராக இருக்கிற அரிஸ்டாட்டலின் புத்தகங்கள், ஏன் ஒட்டுமொத்தமான கிரேக்க வரலாற்று புத்தகங்கள் அத்தனையும் வாசித்து முடித்த பிறகு இந்த பிளாட்டோவின் புத்தகத்திற்கு குடியரசு என்று பெயர் இடுவது அவ்வளவு பொருத்தம் இல்லை. குடியரசு என்பது ஒரு அரசு வகையின் ஒரு வகைதானே தவிர அவர் அதை பற்றி மட்டும் அந்த புத்தகத்தில் பேசவில்லை. பிளாட்டோவின் புத்தகங்கள் முழுமையான அத்தனை அரசு அமைப்புகளை பற்றியும் பேசுகிறது. ஆகவே பிளாட்டோவின் அரசியல் என்று அந்த புத்தகத்திற்கு பெயர் வைத்து விடலாம் என்று பெயர் வைக்கிறார். அவர் வாசித்து அதற்கு வசப்பட்ட வரலாறே ஒரு பெரும் வரலாறு. 1941 தென்கிழக்கு ஆசியாவில் இருந்து ஜப்பான் படையெடுப்பு, ரங்கூனிலே குண்டு போடுவதற்காக அவர்கள் வருகிறார்கள். டிசம்பர் மாதத்திலே காலை 10:30 சுமார் 1941 திடீரென்று விமானங்கள், போர் விமானங்கள், ஜப்பான் போர் விமானங்கள் ரங்கூனை வட்டமிடுகின்றன. இன்னும் 10-15 நாட்களிலே ஆயிரக்கணக்கான குண்டுகள் மழை பெய்ய போகிறது என்பதை எச்சரிக்கையாக எடுத்துக்கொண்டார்கள் ரங்கூன் மக்கள். பலரும் வீட்டை விட்டு காலி செய்து விட்டார்கள், ரங்கூன் நகரத்தை விட்டு காலி செய்து விட்டார்கள். வே சாமிநாத சர்மா ஜோதி என்ற ஒரு தமிழ் இதழை நடத்தி கொண்டிருந்தார். அதே சமயத்தில் இந்த பிளாட்டோவின் புத்தகத்தை எழுதி கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் அவரும் அந்த நகரத்தை விட்டு வெளியே சென்று ஒரு பதுங்கு குழி ஏற்பாடு செய்து அந்த பதுங்கு குழியிலே அமர்ந்து கொண்டு இந்த பிளாட்டோவின் புத்தகத்தை மொழிபெயர்த்து தழுவி எழுதி கொண்டிருந்தார். அப்போது சொல்கிறார், 10 கிலோமீட்டருக்கு அப்பாலே குண்டு போடுவார்கள். அதே டிசம்பர் மாதம் 23 ரங்கூன் நகரத்திலே குண்டு போட்டு விட்டார்கள். 100,000+ பேர் செத்து மடிந்தார்கள். ஆனாலும் கூட அந்த ஜோதி இதழ் வந்து கொண்டிருக்க வேண்டும், இந்த பிளாட்டோ புத்தகம் எப்படியாவது எழுதி முடிக்கப்பட வேண்டும் என்பதற்காக அந்த பதுங்கு குழிக்குள் அமர்ந்து கொண்டு நான் எழுதி கொண்டிருந்தேன். 1 மணி நேரம் 2 மணி நேரம் அல்ல, சில சமயங்களிலே 7 மணி நேரம் 8 மணி நேரம். திடீரென்று அபாய சங்கு ஊதுவார்கள். உடனே அந்த பிளாட்டோ புத்தகத்தை தூக்கி கொண்டு சில ஒரு கத்தை காகிதத்தை, வெள்ளை காகிதத்தை தூக்கி கொண்டு, மையை நிரப்பிய பேனாவை தூக்கி கொண்டு ஓடிப்போய் அந்த பதுங்கு குழியிலே, நாற்காலியோடு பதுங்கு குழி இருக்கும், அதுக்கு தகுந்த ஆட்போன்று நாற்காலியில் உட்காருவது போல பதுங்கு குழி ஏற்பாடு செய்து கொண்டோம் நாங்களும் நண்பர்களும் சேர்ந்து. அதற்குள் பிளாட்டோவை பற்றி எழுதி கொண்டே இருந்தேன், மாதக்கணக்காக, வருடக்கணக்காக. பிறகு 1945 அப்போது அது பற்றி எழுதுகிற போது எல்லோரும் பதட்டத்தோடு இருப்பார்கள். சில பேர் இதயமே நின்று விடுமோ என்று எதிர்பார்க்கிற அளவுக்கு பயம், பீதி. ஏனென்றால் எந்த நேரத்தில் கொண்டு போடுவார் என்று தெரியாது. ஆனால் அந்த நேரத்திலெல்லாம் நான் பிளாட்டோவோடு வாழ்ந்து கொண்டிருந்தேன். பிளாட்டோ என்னை கைவிடவில்லை. பிளாட்டோவும் நானும் நெருங்கிய நண்பர்களாக இருந்தது போல, அவனோடு பேசிக் கொண்டிருந்தது போல, அந்த குழிக்குள் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தது போல ஒரு உணர்வு எனக்கு என்று அந்த பிளாட்டோவுடைய கடைசியில் புத்தகத்தை எழுதி 1945 அந்த புத்தகம் பிளாட்டோவின் அரசியல் என்ற புத்தகம் வெளிவருகிறது. பிளாட்டோவின் அரசியல் என்ற புத்தகம் வெளிவந்ததே ஒரு பெரும் கதை. அதற்கு பிறகு சக்தி வை கோவிந்தன் அவர்கள் தான் வெளியிடுகிறார்கள், முழுமையான புத்தகத்தை வெளியிடுகிறார்கள். வெளியிட்டு விட்டு அவர் சொல்கிறார்கள், 5 ஆண்டு காலமாக அரிதின் முயன்று வே சாமிநாத சர்மா அவர்களால் எழுதப்பட்ட பிளாட்டோவின் அரசியல் என்ற புத்தகம் தமிழில் விற்பனையாவதற்கு ஏறத்தாழ 10 ஆண்டு காலம் ஆகும் என்று நான் நினைத்தேன். ஆனால் 9 மாதங்களிலே விற்று தீர்ந்து விட்டது. பிளாட்டோவை பற்றி மட்டுமா, கார்ல் மார்க்ஸை பற்றியும் அவர்தான் எழுதினார். கடுத்த படுக்கையாக இருக்கிறார், கடைசியில் இவர் வழி இல்லாமல் நொந்து போய் கிடக்கிற நேரத்தில் ஓரத்து சாய்ந்து கொண்டே எழுதிய புத்தகம் தான் கார்ல் மார்க்ஸ் வாழ்க்கை வரலாற்று புத்தகம். மாஜினியை பற்றியான புத்தகம், சாக்ரட்டீஸை பற்றியான புத்தகம், சந்நியாசனை பற்றியான புத்தகம் என்று உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகளை பற்றியான புத்தகங்களை எல்லாம், ஸ்பெயினில் குழப்பம் என்று சொல்லக்கூடிய ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார். ஹிட்லரை பற்றி, முசோலினியை பற்றி தனித்தனியான வாழ்க்கை வரலாற்று புத்தகம். ஆனால் அவை அனைத்தும் பாராட்டி எழுதப்பட்ட புத்தகங்கள் அல்ல. நடுநிலையோடு எந்த அரசியல் கண்ணாடியும் போடாமல், எந்த சார்பு தன்மையும் இல்லாமல் தமிழ் மக்களுக்கு, அன்றைய காலத்தில் விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த தமிழ் மக்களுக்கு ஊக்கமளிப்பதாக, உற்சாகம் அளிப்பதாக, உலக பார்வை கொடுப்பதாக வே சாமிநாத சர்மாவுடைய அனைத்து புத்தகங்களும் திகழ்ந்தன. வே சாமிநாத சர்மா அவர்கள் உலகத்தின் சாரலத்தை தமிழ் மக்களுக்கு திறந்து விட்ட மகத்தான படைப்பாளி. நன்றி, வணக்கம்.
நேர்களே, காலை தண்டலின் அடுத்த பகுதியை நம்ம பார்க்க போறது வையகமே வானகமே. இன்னைக்கு வையகமே வானகமே பகுதியில கருவேலம் குறித்து பல விஷயங்களை வழங்க போறாங்க டாக்டர் நிகிலா வெங்கட். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயத்த மட்டும் பதிவு பண்ண விரும்புறேன். நம்ம வந்து நம்ம நாட்டோட நம்ம குறிப்பா நம்ம மாநிலத்தோட பிரதானமான தொழில்களை வந்து பட்டியல் போட்டோம். தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்த நாட்டுக்கே முதுகெலும்பாக இருப்பது வேளாண்மை. வேளாண்மையாளர்களுக்கு உலகமே என்றென்றைக்குமே கடமைப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னாக்க வந்து அதுக்கு மறு வார்த்தையே கிடையாது. நம்ம மாநிலத்தை பொறுத்தவரையிலும் முக்கியமான உணவுப் பயிர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான், நெல், கம்பு, சோளம், கேழ்வரகு மற்றும் பயிர் வகைகள். இதுல வந்து இந்த சிறுதானியங்கள் வந்து ரொம்ப முக்கியமான ஒண்ணு. என்ன காரணம்னா, அதுல மைக்ரோ நியூட்ரியன்ஸ்ன்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க, தமிழ்ல வந்து நுண் ஊட்டச்சத்து அதிகமா இருக்கு. இந்த சிறுதானியங்கள் சாகுபடியில முதன்மையாக சில மாவட்டங்கள்லாம் விளங்குகிறது. அது என்னென்ன மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டோம்னா, விழுப்புரம், பெரம்பூர், திருச்சி, நாமக்கல், சேலம், தர்மபுரி, கோயம்புத்தூர் மற்றும் தூத்துக்குடி. இந்த ஒரு விஷயத்தோட நாம இப்ப பார்க்க போறது கருவேலம் குறித்த மருத்துவ தகவல்கள். இதோ உங்களுக்காக. புதிய நேர்களுக்கு வணக்கம். சரஸ்வதி நமஸ்துப்யம் வரதே காமரூபிணி, வித்யாரம்பம் கரிஷ்யாமி, சித்திர் பவதுமே சதா. சரஸ்வதி தேவியை குறித்த ஸ்லோகம். அறிவு, கல்வி, ஞானம் இதெல்லாம் வேண்டி நம்ம சரஸ்வதி தேவி கிட்ட ஒரு விண்ணப்பம் தரக்கூடிய ஒரு ஸ்லோகம். சரஸ்வதி தேவியை வழிபடுறதுக்கு சரஸ்வதி பூஜைன்னு நம்ம கொண்டாடுறோம். அப்படி கொண்டாடும் காலத்தில் நம்ம ரொம்ப சிறப்பாக சிலதெல்லாம் கொண்டாந்து வச்சு அப்படிதான் கொண்டாடுறோம். மாவிலை தோரணம், வாழைக்கன்றுகள் வச்சு ரெண்டு பக்கம் கட்டி எல்லாம் பண்ணுவோம். கூடவே இன்னொன்றும் வைப்போம். அப்போ தான் கரும்பு வர ஆரம்பிக்கும் இல்லையா, கரும்பு வச்சு தான் கொண்டாடுவோம். இப்போ இந்த கரும்பு வந்து வேற யாரெல்லாமோ வச்சிருக்காங்க. காமாட்சி கரும்போடு தான் இருப்பாங்க, காமன் மன்மதன் கரும்போடு தான் இருப்பான். அதுபோல் நமக்கு தெரிஞ்ச ஞானியர்களில் பட்டினத்தார் கரும்பனுடைய சுவையை சுவைச்சு பார்த்துக்கிட்டே தான் இருப்பார். அவருக்கு எப்போ அவருடைய சித்திக்கும் அப்படிங்கிறத கரும்பை வச்சு தான் அவர் தெரிஞ்சுக்கிட்டார். யானை கூட கரும்பை விரும்பி சாப்பிடும். நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல சக்தி வாய்ந்த வெஜிடேரியன் யாருன்னு கேட்டால் யானை தான். நிறைய அசைவ பிரியர்கள் எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, அதை விட சக்தியானது எதுவுமே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்படி சாப்பிடக்கூடிய யானை கூட தோற்று போகக்கூடிய ஒரு சக்தி வந்து நம்மக்கிட்ட யானை கிட்ட இருக்கு. அதனால சைவம் சாப்பிட்றதுனுடைய முக்கியத்துவத்தையும் நம்ம இந்த இடத்துல தெரிஞ்சுக்கலாம். இப்போ கரும்பு வந்து எவ்வளவு ஏற்றமுடையது அப்படிங்கிறது இன்னைக்கு கரும்பு பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். கரும்பு வந்து ஒரு நேச்சுரல் கூல்ட்ரிங்க் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். நம்மளுக்கு அந்த பேரில் கேட்டால் தானே மகிழ்ச்சியாக இருக்குது, அப்படியே பழகிட்டோம் எல்லாமே. கண்ணுக்கு முன்னாடி தெரியறதெல்லாம் நம்ம கண்ணுக்கு முன்னாடி வளர்ந்து கிடைக்கக்கூடியதை நம்ம மதிக்கிறது இல்லை. எங்கோ இருந்து யாரோ ஒருத்தர் எதையோ கொண்டாந்து கொடுத்தா அதை நம்ம மதிக்கிறோம். அப்படித்தான் நம்ம உறவுகளுக்கு மத்தியிலையும் சரி, நட்புக்கு மத்தியிலையும் சரி, நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையிலும் சரி, எல்லா விஷயத்தையுமே நம்ம பக்கத்தில் இருக்கிற கண்ணுக்கு முன்னாடி இருக்கிறதுக்கு நம்ம மரியாதை கொடுக்கறதே கிடையாது. எங்கேயோ இருக்கிற நமக்கு சம்பந்தமே அல்லாத ஒன்று நிறத்தால இல்லை ஏதோ ஒரு வகையில் நம்மளை வசீகரிக்கக்கூடியதுக்கு மேலே தான் நம்ம மரியாதை கொடுக்குறோம். அது மிகவும் தவறான ஒரு செயல்பாடாகும். இந்த கரும்பு வந்து நம்மளுக்கு எந்தளவுக்கு நன்மை தரக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடம்புல நிறைய சக்தியை தரக்கூடியது. யானை நிறைய கரும்பு சாப்பிடும் பார்த்தீங்கன்னா. கரும்பு வந்து அப்படியே டீஹைட்ரேஷன் சொல்கிறோம் இல்லையா, வெயில் காலத்தில் டீஹைட்ரேஷன் நிறையா இருக்கும், நீர் சத்து நிறைய உடம்பு வெளியே போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் ரீஹைட்ரேஷன் அப்படிங்கக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி இந்த கரும்பு கொண்டு தீராத நோய்களை கூட, தீராத பிரச்சனைகளையும் தீர்ப்பதற்கு தேவையான நோய் எதிர்ப்பாற்றல் இந்த கரும்பில் இருக்கு. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இந்த பிரச்சனைன்னு இல்லை, நம்ம ரொம்ப பயங்கரமான சில வியாதிகள் எல்லாம் நம்ம பார்த்து பயப்படுறோம் இல்லையா, அந்த பேர்களை கேட்டால் கூட நம்ம காதுகளில் கேட்டோடனே நம்ம உடம்பு பயப்படும். அப்பேற்பட்ட பிரச்சனைகளுக்கு கூட தீர்வு தரக்கூடிய தன்மை இந்த கரும்புக்கு உண்டு. கரும்பு சாறு, இப்போது நம்ம போய் ஒரு இடத்துல கரும்பு சாறு குடித்தோம்னா மெஷினில் அரைச்சி கொடுக்குறாங்க இல்லையா. கரும்பு வந்து மதுர ரசம், மதுர விபாக்கம், இனிப்பு சுவையுடையது, என் டேஸ்ட்டும் இனிப்பாகவே இருக்கும். ஆனால் அது குரு குணம், ஹெவி டு டைஜஸ்ட். நம்ம நினச்சிட்ருக்கோம் கரும்பு சாறு சாப்பிட்டா
டைஜஷன் ஆயிடும். ஆனா இது குரு குணமுடையது. அதனாலதான் கரும்பு சாறு செய்யறவங்க நம்ம பெரியவங்க எல்லாமே ரொம்ப அதிபுத்திசாலிங்க. கொஞ்சம் எலும்புச்சம்பள சாறும் இஞ்சியும் சேர்த்து நம்மளுக்கு கரும்பு சாறு அது ஒரு ப்ரிப்பரேஷனா பண்ணி கொடுப்பாங்க. அப்படி குடிக்கும்போது அது உடல்ல சக்தியும் கிரகிக்கும், எளிமையா ஜீரணமும் ஆகக்கூடியதா இருக்கு. இப்போ ஒரு மெஷின்ல நம்ம கரும்பு ஜூஸ் வாங்கி குடிக்கிறோம் இல்லையா, அதுக்கும் தந்தோத்கர்ஷித இக்ஷு, கரும்புக்கு சம்ஸ்கிருத பேர் இக்ஷு. அந்த இக்ஷுவை கரும்பை பல்லில் கடிச்சு சாப்பிட்றதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல்லில் கடிச்சு சாப்பிடக்கூடிய கரும்பு நம்மளுக்கு உஷ்ணம் அதிகமாக இருக்காது, ஆனால் மெஷினில் அரைச்சி நம்ம கரும்பு ஜூஸாக சாப்பிட்றோம்ல அதுக்கு உஷ்ணம் அதிகம். அதனால் நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் பல்லில் கடிச்சு சாப்பிட பழகணும். ஸோ கரும்பு சாப்பிடும்போது மனதில் மகிழ்ச்சி ஏற்படும். அது இனிப்பு சுவை இயற்கையிலேயே உடையது, மன மகிழ்ச்சியை தரக்கூடியது. அதனால கரும்பு வந்து மன சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு உண்டு. இப்போ இந்த கரும்பில் ஒரு ஸ்பூன் சர்க்கரை இந்த எண்ணெய் வந்ததுன்னா 11 கலோரிஸ் கொடுக்குது. கரும்புலேருந்து நம்மளுக்கு என்னென்ன கிடைக்குது, கரும்பு சாறை நல்லா காய்ச்சும் போது மண்டை வெல்லம், வெல்லம் குடம்னு சொல்லுவோம், அப்புறம் சர்க்கரை, இதுக்கிடையில் கற்கண்டு, இது எல்லாமே கரும்புலேருந்து கிடைக்கக்கூடியது. கரும்புலேருந்து கிடைக்கக்கூடிய மண்டை வெல்லம் வெல்லம் எல்லாம் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஆற்றல் மிகுந்தது. இதுகளெல்லாம் வந்து நீங்கள் ஆயுர்வேத மருத்துவ முறையில் 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே, 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தே அரிஷ்டம் ஆசவம் லேகியம் எல்லா ப்ரிப்ரேஷன்லையும் பார்த்தீங்கன்னா வெல்லம் இருக்கும், நம்மளுக்கு கரும்புச்சா அந்த மண்டை வெல்லம் கற்கண்டு இதெல்லாம் பிரயோகப்படுத்தியிருப்போம். ஸோ இது வந்து 1000 வருடங்களாக நம்ம இந்த கரும்பை பிரயோகப்படுத்திட்டு இருக்கோம். அதனால் இந்த ஒவ்வொரு ப்ரிப்பரேஷன்லையும் ஒவ்வொரு முறையிலையும் ஒவ்வொரு வகையான சக்திகள் இருக்குது, அது எல்லாமே நம்மளுக்கு ஏற்ற முடியுது. அஸ்கா சர்க்கரைன்னு நம்ம இப்போ எடுத்துக்கிறோம் இல்லையா, அது வந்து வெள்ளையாக நம்ம வேணும், நம்ம புறத்தோற்றம் விரும்புறதுனால வெள்ளையாக வேணும் வேணும்னு நினச்சி கலராக க்ளீனாக நீட்டாக அப்படின்னு எல்லாம் பார்த்து என்ன ஆயிடுச்சுன்னா கெமிக்கல்ஸ் அதிகமாக சேர்த்துருக்காங்க. அதனால நம்மளுக்கு நிறைய பிரச்சனைகள் வருது. உடம்புல குழந்தைகளுக்கு நோய் எதிர்ப்பாற்றல் குறைஞ்சிருச்சு, தேவையில்லாத நிறைய பிரச்சனைகள் வருது, வயிற்று வயிறெல்லாம் சுத்தமாக கெட்டு போயிடுச்சு எல்லாருக்குமே. அதனால கரும்பு சர்க்கரை அதே நிறத்துல இருந்தா பரவாயில்ல, நம்மளுடைய பாலோட கலர் கொஞ்சம் மாறி இருக்கும் பரவாயில்ல, நம்ம நிறம் கருப்பர்கள் தானே சொல்ல போனா, அந்த நிறத்துல நம்ம சாப்பிட்டா ஒன்றும் தப்பு இல்லை, நம்ம எதுவோ அதுவாகவே இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு எந்த பிரச்சனையுமே வராது. அதனால கரும்பு வெள்ளமா எடுத்துக்கோங்க, கரும்பு சர்க்கரையா எடுத்துக்கோங்க. கரும்பினுடைய எல்லா ஆற்றல்களையும் நீங்க இந்த வெயில் காலமான காலத்துல கரும்பு சாறு கரும்பா அப்படியே கடிச்சு சாப்பிட்றதெல்லாம் சாப்பிடும்போது உடல் ஆரோக்கியமும் நிறைய இரும்பு சத்தும் நமக்கு வந்து சேரும்.